ஸோ நம்ம பீக்கு பார்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்காட் ஹில்ஸில் பகோடா வியூ பாயிண்ட்டுக்கு முன்னாடியே இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் சேலத்துக்கு புதுசு ஏற்காடுக்கு வந்ததில்லை அப்படின்னா நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிறத சின்ன வீலாக் மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு போட்டிருக்கேங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஒன் சேலம் ரீச் ஆன உடனே ஹஸ்தம்பட்டி எங்கன்னு கேட்டு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஹஸ்தம்பட்டி ரவுண்டானாலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏற்காடோட சைன் போர்டு இருக்குங்க. அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட் ரூட்டு தான் போயிட்டே இருக்கலாம். அண்ட் நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் கலெக்டர்ஸ் பங்களா இருக்கும். ஸோ இதை தாண்டினதுக்கப்புறம் சைன் போர்டு இருக்கும். நம்ம சைன் போர்டு செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஏற்காடு தான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். இதான் அடிவாரம். ஸோ நம்ம இங்கேருந்து மலையேற ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்காடு லேக்குக்கு வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு டேர்ன் எடுத்தோம்னா நமக்கு போகிற ரூட்லேயே தான் பீக்கு பார்க் இருக்கும். அண்ட் நம்ம வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ கார் பார்க்கிங் வந்துட்டு சேறு சகதியமாக தான் இருந்துச்சு. அண்ட் அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க கூடிய சீக்கிரமே வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணுறாங்களாம்மா. ஸோ அது ரெடி பண்ணிடுவாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லும் மரம், நல்ல கிளைமேட்டு. ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்ட் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். டிக்கெட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 250யும் குட்டீஸ்க்கு வந்துட்டு 150. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரு ஆன உடனே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கூட்டிகிட்டு போகிறது, சுற்றி காட்டுறது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஆஸ்ட்ரிச்சை பற்றின ஒரு செம்மையாக 2 ஃபேக்ட் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சுக்கு ஒரு ஸ்டொமக் இல்லை, மொத்தம் 3 ஸ்டொமக் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட லெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அது கிக் கொடுக்குறப்போ ஒரு லயனை கூட கில் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரேபிட் செக்ஷன் தான். இது நமக்கு போனப்போ வந்துட்டு கேட்ச் பண்ணியிருந்தாங்க. மேபி ரெஸ்டிங் டைமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் விளையாட விட்ருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரீ ஃப்ளைட் செக்ஷன் போக போகிறோம். ஸோ அது என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 கேஜ் இருக்கும். ஒன்று கன்யூர் செக்ஷனும் இன்னொன்று வந்துட்டு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு செக்ஷனை ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. What's left, the storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left, and on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays, and on we'll go. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கடைசி வரைக்குமே நீங்கள் உள்ளே போன்ட்டு கடைசி வெளியே வர வரைக்குமே மேலேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பீக்கு பார்க்கோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை வந்துட்டு நம்மளால் அஃபோர்டபுளாக வாங்க முடியலனா கூட இங்கே நீங்கள் வரப்போ கண்டிப்பாக அதை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கன்யூர் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இல்லை ஸ்மால் கன்யூஸ்லேருந்து பிகர் கன்யூஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நீங்கள் செட்டப் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ராக்ஸ் ஆகட்டும், அது ட்ரீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நேச்சுரலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் பேர்ட்ஸுக்கு வந்துட்டு இது அதோட ஹேபிட்டேட் மாதிரியே இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக சாப்பிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக விளாண்டுருப்பானுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு க்ரீன் சீக் காணிரும், ஒரு சன் காணிரும். இவங்களாம் பார்த்தீங்கன்னா சுத்தமே பயமே இருக்காது, செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்மளே சின்ன வயசுலேருந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி ரைஸ் பண்ண அளவுக்கு இருப்பாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி பேர்ட்ஸை எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக ப்ளசண்ட்டாக ஹேண்டில் பண்ணோம்னா இந்த பாண்டிங் எப்பயுமே இருக்கும். நம்ம லாஸ்ட் சேம்பர் வந்துட்டோம். நம்ம பிக்கர் பேர்ட்ஸு வந்தவுடனே நம்மளை அம்பர்லா காக்கட்டு தான் வெல்கம் பண்ணாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலா காக்கட்டும் செம்ம ஜோஷோட விளாண்டுருந்தாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ஃபுல் ஃப்ளெஜில் பறந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நம்ம கிட்டேயே பறந்து போகிறதுங்கிறது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான். நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு கடைசியாக நம்ம கைக்கு வந்துட்டார் நம்ம காலா காக்கட்டு. செம்ம ப்ளேஃபுல் பேர்டு, குச்செல்லாம் பிடிச்சி சுற்றிட்டு இருப்பார். நம்ம ஆஃப்ரிக்கன் கிரேவும் பார்த்திங்கன்னா மக்காவை மாதிரி நல்லா சாப்பிட்டாரு, நல்லா மேலே போய் உட்காந்துட்டு ஜாலியாக விளாண்டுருந்தார். ஸோ வந்துட்டு அவரை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, அவர் பாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுருந்தார். இன்னொரு ஆஃப்ரிக்கன் கிரே பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு தூக்கம் போட்டுருந்தார், நல்ல மரத்தோட உச்சியில் உட்காந்துட்டு. ஸோ நம்ம ராக் ஸ்டார் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டார். பீக்கு பார்க்கில் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண போது நம்ம அம்பர்லா காக்கட்டு தான். ஃபுல் எனர்ஜி, ஃபுல் ஃபன்னு தான் இவரோட. ஸோ கைஸ், நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் பீக்கு பார்க்கை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வாங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நான் கண்டிப்பாக கேரண்டி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் பார்க் விட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்கும். ஸோ குட்டிஸ் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபன் இருக்கும்.